G20 மாநாட்டில் கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ அவமதிக்கப்பட்டதற்கு பின்னால் மோடி சர்க்காரின் பயங்கர திட்டம் என்ன? கனடாவில் கொல்லப்பட்ட 4 பஞ்சாபிகள் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் தற்போது வெளியாகி இருக்கு. கனடாவில் கடந்த 10 ஆண்டுகளாக இல்லாத பொருளாதார பின்னடைவு அங்கே ஏற்பட்டிருக்கா? உண்மையிலேயே கனடாவில் நடப்பது என்ன? கனடாவுக்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அந்த நாட்டினுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய விவேக் ராமசாமியினுடைய எதிர்கால திட்டங்கள் இந்தியர்களை பாதிக்குமா? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களோட ஃபோனில் அடிக்கடி வந்து கனடா அப்படிங்கிற வார்த்தையும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கனடாவில் குடியேற விருப்பமா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் அட்வர்டைஸ்மெண்ட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்து சேரும். நம்ம வேர்ல்டு ரிலேட்டடாக சர்ச் பண்ணோம்னாலே கனடாவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்முடைய ஃபோனில் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எளிமையாக ஒருத்தவங்களை குடியமர்த்தக்கூடிய வேலையை கனடா செய்யும். அதனால தான் உலகத்திலேயே அதிகமான அகதிகள் வாழக்கூடிய நாடு கனடா அப்படிம்பாங்க. அந்த நாட்டில் கடந்த 8 ஆண்டுகளாக ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிற அவர் தான் மேலாதிக்கவாதி. கனடா அதிபராக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய குழந்தைகள் மற்றும் மனைவியோட அதீத தமிழ் ஆர்வமுடையவர். இந்தியர்கள் அதிகமான பேர் கனடாவில் வாழ்கிறாங்க. மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அகதிகளாக இருக்கக்கூடியவங்களும் கனடாவில் வாழ்கிறாங்க. அகதிகளின் புகலிடமே கனடா தான். அதீதமான கலாச்சார ஈடுபாடும் தமிழ் பாரம்பரியத்தின் மீதான பெருமையை வந்து தன்னுடையதாக மாற்றிக்கிறதுக்கான முயற்சியை கனடா அதிபர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கார். நம்ம ஊரில் பொங்கல் கொண்டாடுறோமோ இல்லையோ, ஆனால் கனடாவில் கண்டிப்பாக பொங்கல் பண்டிகையை சிறப்பாகவே கொண்டாடுவாங்க, தீபாவளி உட்பட. ஸோ இப்படி அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய கனடா, அதில் அவங்களுடைய அந்த ஜீசஸ் கிறிஸ்டினாட்டி அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை போற்றக்கூடியவர்கள் தான் கனடியர்கள். இது ஒரு பக்கம். G20 மாநாடு நடக்குது. அப்போது இந்தியாவின் சார்பாக கனடா அதிபருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா G20 அப்படிங்கிற அந்த நாடுகளுடைய பட்டியலில் கனடாவும் இருக்குது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கலந்துக்கிட்டதுனால தவிர்க்க முடியாமல் கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோவும் வந்து கலந்துக்கிறார். எதேச்சியாக நடந்ததா இல்லை நிஜமாகவே அவருடைய விமானம் பழுதாச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்முடைய பிரதமர் பயணப்படக்கூடிய அந்த விமானத்தையும் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஆனால் அதை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கனடா அதிபர். இதுக்கு பின்னாடியும் சரி, இதற்கு முன்னாடியும் சரி, கனடா அதிபர் ஏற்கனவே நம்ம இந்தியாவுக்கு வந்தப்போ புன்முறுவலோடு பிரதமர் மோடி அவர்களும் அவர்களும் இணைந்து எடுத்த ஃபோட்டோக்களை பார்க்க முடியும். இந்த G20 மாநாடில் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய முகபாவனைகள் கை கொடுக்கும்போது மோடி அவரை சில வார்த்தைகள், நல்லுறவை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இன்னொரு புறம் கனடாவில் இருக்கக்கூடிய நிலைமை இந்தியாவுக்கு ஆபத்தான ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு இருக்கு. அதனால் இரு நாட்டினுடைய உறவுங்கிறது பிளவுபட்டிருக்குங்கிற வார்த்தையும் பதிவு செய்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, காலிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தை, அந்த பஞ்சாபியர்கள் அதிகமாக கனடாவில் வாழ்கிறாங்க, அவங்க தான் வந்து நம்ம இந்தியாவில் பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலத்தில் இருந்து தனியாக காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு பிரித்து கொடுங்க அப்படிங்கிற போராட்டத்தை பல ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 4 பேர் பஞ்சாபியர்கள் கனடாவில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபியர்கள் மத்தியில் ஒரு பெரிய வெறுப்பை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. பஞ்சாப்காரங்க நல்லா உழைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் கொண்டவங்க, விவசாயத்துலேயும் சரி பெரிய படிப்பாளிகளாகவும் அறிகாளிகளாகவும் தன்னை காட்டிக்கக்கூடியவங்க. கையில் வாள் வைத்து வைத்திருந்தாலும் ஒரு வீர நபர் அப்படின்னு அவங்கள குறிப்பிடுறாங்க இந்திய வரலாறில். ஏன் அப்படின்னா, அவங்க இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக போராடினவங்க. அவங்க அவங்களும் ஒருத்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரமான வம்சத்துக்கு சொந்தக்காரவங்களாக இருக்கக்கூடிய பஞ்சாபியர்கள் 4 பேர் கொலை செய்ததனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் சத்தமே இல்லாமல் பெரிய பிரளயமாக உருவாகிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் கனடாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் அடிக்கடி தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விடயமும் பிரதமர் மோடிக்கு பிடிக்கல. அதனால் கனடா அதிபரையும் பிடிக்கல. இதான் விஷயம். இது ஒரு புறம்.
இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இவ்வளவு இந்தியர்கள், அதிகமான அளவில் இந்தியர்கள், 400,000 மேற்பட்ட இந்தியர்கள் கனடாவில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருக்குங்கிறாங்க. கனடாவில் பொருளாதார மந்த நிலை இருக்குங்கிறாங்க. அவங்களுடைய ஜிடிபி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 17% வந்து டவுனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மொத்தமாக வந்து நேஷ்னல் ரிசோர்ஸையே வந்து அவங்க, எனக்கு தெரிஞ்சு 21% வந்து அவங்க நேஷ்னல் ரிசோர்ஸ் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆயில், இயற்கை வாயு உள்ளிட்ட விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. ஏற்றுமதிகளை விட இறக்குமதி அந்த நாட்டில் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய கனடா, அவங்களுடைய அந்த பொருளாதார மந்த நிலைங்கிறது இருக்கிறதா நிறையா பேட்டிகள்லையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பதிவு பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் அமெரிக்கா கனடா பாராளுமன்றத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த மாதிரியான பொருளாதார மந்த நிலையிலங்கிறதுலாம் எங்கள் நாட்டில் கிடையாது. இந்தியாவில் எப்படி எல்ஐசி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கோ, பேங்கிங் கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ, அதே மாதிரி தான் எங்களுடைய கனடாவிலையும் பேங்கிங் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேங்கிங் சிஸ்டம், நல்ல ஒரு கட்டமைப்பு இருக்குது எங்ககிட்ட. ஸோ எங்களுக்கு பொருளாதார மந்த நிலையோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வேலை தருவதற்கான வாய்ப்பும், எங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய அகதிகளை மைக்ரெண்ட்ஸ் அதிகமாக நிறையா பேர் இருக்காங்க. 2021 இப்போ வரைக்குமே வந்து 500,000 அகதிகள் வந்து உள்ளே வந்திருக்காங்க. இப்படி கனடாவில் அகதிகளுக்கான புகலிடமாக இருக்கக்கூடிய கனடா மக்கள் கனடாவில் அவங்களுக்கே குடியேறுவதற்கான வாய்ப்பும், அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேசமாகவும் கனடா இருக்குது. மிகுந்த இறக்க குணம் வாய்ந்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ. அப்படி இருக்கிறவங்கள சும்மா விட்டுருவாங்களா என்ன? ஸோ தொடர்ந்து அடிக்க தான் செய்வாங்க. அந்த வேலை தான் உலக நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய தோழமை நாடுங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் கனடா மீது இன்னமும் மற்ற நாடுகள் போர் தொடுக்காமல் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்நேரம் பெரிய அளவிலான பிரச்சனைகள் அந்த கனடாவில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8 வருஷம் ஒருத்தர் தொடுத்த சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஜஸ்டின் ட்ரூடோ. அவரை நோக்கி பாயக்கூடிய அம்புகளில் ஒன்று தான் இந்த நேஷனல் ரிசோர்ஸை வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அந்த கனடாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்றுமதியே 51% பண்ணுறீங்க, ஸோ அது வேண்டாம். உள்நாட்டில் எப்படி வந்து நம்ம இன்றைக்கி அரிசி அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து ஏற்றுமதியை நிப்பாட்டி வச்சுருக்கோமோ, கோதுமை ஏற்றுமதியை நிறுத்தி வச்சுருக்கோமோ, ஏன்னா எலெக்ஷன்னால் பெரிய அளவில் அரிசி தட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயத்தினால நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய அரிசிகள் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து கனடாவிலையும் இருக்கிறதுனால அங்கே கிடைக்கக்கூடிய அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள், ஏற்றுமதி பொருட்கள் 51% அதை நிப்பாட்டுங்கன்னு எதிர்கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. இதை ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இல்லை, அது செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். நாட்டில் பொருளாதார மந்த நிலை கிடையாது, யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஒரு பதிவு செய்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நாடு மாதிரி தான் கனடாலேயும் எப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு இருக்கிற மாதிரி அங்கேயும் 2 கட்டமைப்புகள் இருக்குது. இந்த 2 கட்டமைப்புகள்லையுமே மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக இருப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 8 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன வறண்ட மனநிலை இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய எலெக்ஷன், இதில் குடியரசுக் கட்சியின் சார்பாக போட்டி வேட்பாளராக எங்கே ட்ரம்ப் வருவாரா இல்லை விவேக் ராமசாமியா அதிபர் வேட்பாளராக குடியரசுக் கட்சி சார்பாக நிறுத்தப்படக்கூடிய ஒரு நபர், இது ஒரு பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாறியிருக்கு. ஆனால் டொனால்டு ட்ரம்பினுடைய அந்த சமீபத்திய நடவடிக்கைகள் அவர் எலெக்ஷன்லேருந்து ஒதுங்கிக்கக்கூடிய சூழலாகவும், மிகவும் பிற்போக்கான கட்சியாக இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியில் அடுத்து ஒரு பெரிய ஜாம்பவான தன்னை அடையாளப்படுத்திக்கக்கூடிய இந்திய வம்சாவளி கேரளாவை சேர்ந்த விவேக் ராமசாமி அடுத்து நிப்பாட்டப்படலாம் அப்படின்னும் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஜனநாயக கட்சியை பொறுத்தளவில் ஜோ பைடன் தான் வேட்பாளருங்கிறத அறிவிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிதாக மக்களிடத்தில் சில திட்டங்களை கொண்டு வருவதற்கு விவேக் ராமசாமி அவ்வப்போது சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதில் ஒன்று தான் இந்த H1B விசா அப்படிங்கிறது, க்ரீன் கார்டு பிரச்சனையை பற்றி பேசலை. H1B விசா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கே இருக்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய திறன் வாய்ந்த நபர்களை தன்னுடைய கம்பெனிக்கு அவங்களே வந்து எடுத்துப்பாங்க, அப்படி எடுக்கிறவங்கள அவங்களே திருப்பியும் அனுப்புவாங்க. இப்போது விவேக் ராமசாமி அந்த இடத்துல தான் செக் வைக்கிறார். இந்தியர்கள் அதிகமான அளவில்
அமெரிக்காவில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த H1B விசா மூலியமாக. இதற்கு செக் வைக்கக்கூடிய அளவில் அமெரிக்க நாடு அப்படிங்கிறது அமெரிக்கர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவர் முன் வச்சிருக்கார். இதுதான் பிற்போக்குத்தனம், இதுதான் குடியரசுக் கட்சியினுடைய கோட்பாடு. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் மத்தியில் பெரிய சப்போர்ட்டான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கா, நெகட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு கனடாவில் இருக்கக்கூடிய இப்போதைய நிலைமையை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, கனடாவில் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அகதிகளாக அங்கே போயிருக்காங்கல்ல, அவங்கள வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் பெரிய அளவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, அகதிகளை அதிகமான அளவில் குடிய மறுத்துனது தான் கனடாவில் இருக்கக்கூடிய கனடியர்களுக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு, எங்களால் வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல அப்படின்னு பெரிய அளவில் பிரச்சனை. எப்படி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பீகாரிகள், அவங்கெல்லாம் நம்ம வந்தேரிகள்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, அவங்க வந்து உள்ளே வர்றதுனால நம்முடைய நிலம் பறிபோகுதோ, அவங்களுக்கு வந்து அந்த இடம் போகுது, நம்ம உருவாக்கி வச்ச கட்டமைப்பில் அவங்க சொகுசாக வந்து வாழ்றதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம்ல. ஆனால் இந்தியாங்கிற கட்டமைப்பில் யாருனாலும் எங்கேனாலும் போய் வாழலாம், எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் வாழ முடியும், எங்கேனாலும் வந்து அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில். ஸோ இது மாதிரி தான் கனடாவிலையும் இருக்கக்கூடிய மக்கள் அவுட்சோர்ஸில் இருந்து, அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களையும் கனடாவுக்குள்ளே உள்ளே விடுறதுனால வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இங்கே வந்து வாழ்கிறாங்க, எனக்கு வந்து வீடு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் கனடாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் அப்படின்னா, கனடாவில் வாடகையே ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறாங்க, தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய பெரிய கனவே ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது தான். கனடாவில் நம்ம ஊர் மாதிரி இருக்காது, பயங்கர குளிராக இருக்கும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் இங்கே வீடுங்கிறது அத்தியாவசியமான ஒரு தேவையாகிறது. அப்போது தன்னுடைய அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பூர்த்தி செய்ய முடியாத கனடியர்கள் ஜஸ்டின்ட்ரூடோவுக்கு எதிராக செயல்படுகிறார். இதை பார்த்துட்டு தான் விவேக் ராமசாமி, பாருங்கள் கனடாவில் என்ன ஆச்சு, அப்போது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலையை அடுத்து உருவாக்கணும், அமெரிக்கா அப்படிங்கிற நாடு அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான், அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் எய்மாக இருக்கும். ஸோ விஷன் மிஷன் அப்படிங்கிற ப்ராப்ளமில் நம்முடைய மிஷன் அப்படிங்கிறது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடுங்கிறது அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான், இந்த H1B விசாவை கேன்சல் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்கர்கள் மத்தியில் போட்டிருக்காரு. அப்படி தூக்கி போடுறதா, அந்த சீனி வெடி வந்து பட்டாசா மாதிரி பெரிய அளவில் வெடிக்குதா இல்லை நமத்து போதா அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் பர்பஸ். இதில் விவேக் ராமசாமிக்கு சாதகமான முடிவு அமையுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். இன்னொரு புறம் ஜஸ்டின்ட்ரூடோ இதெல்லாம் சமாளித்து அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனையும் அவர் ஃபேஸ் பண்ணி அதிபராகக்கூடிய முயற்சி எடுப்பார். ஆனால் இப்போ இந்தியா கனடாவினுடைய அந்த உறவு அப்படிங்கிறது கசந்து போய் நிற்கிது. ஏன்னா ரெண்டு நாடுகளுமே இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை, இந்தியாவிலே எலெக்ஷன் வருது, கனடாவுக்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலே எலெக்ஷன் வருது. ஸோ இங்கே நல்லுறவு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கான காரணங்கிறது இயற்கையினுடைய சமநிலை தான். இதில் பிரதமர் மோடியையும் குறை சொல்ல முடியாது, ஜஸ்டின் ட்ரூடோவையும் குறை சொல்ல முடியாது. ஸோ இரு பக்கமும் இருக்கக்கூடிய கத்தி, அதை யார் எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து அங்கு வாழக்கூடிய இந்தியர்களுடைய வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. இதையே நம்ம உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவினர்கள் கண்டிப்பாக வந்து கனடாவில் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான விடயங்கள்லாம் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய பிரசாத் சிக்னேச்சரை நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நித்தம் நித்தம் என்னுடைய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ஏன்னா இந்த சேனலை உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான், என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.